ஹாய் கைஸ், வெல்கம் டு ஓகே கிரிக்கெட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சு போகிறோம்னா, ஸ்ட்ரெயிட் லாஃப்டர் சிக்ஸ், ஸ்ட்ரெயிட்லாம் எப்படி சிக்ஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது முடியும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் அடிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரிக் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டான்ஸ். ஸோ ஸ்டான்ஸ் இப்படி நில்லுங்க, நிற்கும் போது உங்களோட டோ ரெண்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நின்றுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடிக்கிற க்ரிப், நீங்கள் பிடிக்கிற க்ரிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி க்ரிப்பில் பிடிங்க. வி க்ரிப்பை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வி க்ரிப் எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வி க்ரிப்பில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் வி க்ரிப்பில் பிடிச்சா தான் ஸ்ட்ரெயிட்டில் வெர்டிக்கல் ஷாட் அடிக்க முடியும். ஸோ வெர்டிக்கல் ஷாட் இப்படி ஆடும்போது தான் பேட்டோட ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் அப்பாக இருக்கும், நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஷாட் ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வி க்ரிப் பிடிச்சிக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் வி க்ரிப் பிடிச்சிட்டேன், ஓகேவா? ரெண்டாவது உங்களோட எல்போ, ஓகேங்களா? எல்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, பவுலரை ஃபேஸ் பண்ணி உங்களோட எல்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா தான் ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கல் ஷாட் ஆட முடியும். இப்படி வளைச்சிங்கன்னா பேட் வந்து வளைஞ்சிரும், ஸோ ஸ்ட்ரெயிட் ஆட முடியாது, ஸோ லெக்கில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வி க்ரிப் பிடிச்சிட்டு எல்போவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரெண்டாவது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போடப்படுற க்ளோஸ் பால்ஸ், க்ளோஸ் பால்ஸ்னால் ஓபி பால்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஓவர் பிச் பால்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த பாலில் தான் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டில் லாஃப்டட் சிக்ஸ் அடிக்க முடியும். ஸோ ஓவர் பிச் பால் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டான்ஸில் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி, அதுக்கு அடுத்து ரெண்டு அடி இருக்கு இல்லையா, ரெண்டு அடி விட்டுருங்க, அதுக்கு அடுத்து ரெண்டு அடியில் பிச் ஆகிற பால்ஸ் தான் ஓபி பால்ஸ், ஓவர் பிச் பால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பால்ஸை ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸ் அடிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஓவர் பிச் பால்ஸை யூஸ் பண்ணி அழகாக லாஃப்டர் சிக்ஸ் அடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக் க்ரிப் பிடிச்சிக்கோங்க, எல்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ போடுற பாலை ஸ்ட்ரெயிட்டாக பேக் ஃபுட்லேருந்து பவரை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேட்டை ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க. இப்போ பேட்டோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வளையாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸ் போகும். கொஞ்சம் இப்படி வளைஞ்சாலும், இப்படி வளைஞ்சாலும் ஆஃப்லேயோ லெக்லேயோ மாற வாய்ப்பு இருக்கு. கைஸ், நான் சொன்ன மாதிரி இதில் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பேக் ஃபுட்லேருந்து வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆடுங்க, ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் அடிங்க. ஸோ அப்படி அடிச்சிங்கன்னா தான் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அழகாக சிக்ஸஸோ ட்ரைவாக போகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, பேக் ஃபுட்லேருந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷார்ட் ஆடுங்க. ஸோ நீங்கள் பால் உங்களுக்கு எந்த லைன் போடுறாங்களோ அந்த லைனுக்கு ஏற்ற மாரி ஃப்ரண்ட் ஃபுட்டை அதுக்கு நேராக கொண்டு வந்து அதுக்கப்புறமா ட்ரைவோ லாஃப்டட் சிக்ஸஸோ நீங்கள் அடிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குட் லென்த் பால், ஷார்ட் பிச் பால்லாம் போடுவாங்க. ஸோ அந்த பால்லாம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்ச் ஆகிடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 30 யார்ட் சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் கேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஆடணும்னு நினச்சிங்கனாலோ, ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸ் அடிக்கணும்னு நினச்சிங்கனாலோ பால் ஹைட்டில் போயிடுமே தவிர பால் வந்து ட்ராவல் ஆகாது லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அந்தமாரி பால்ஸை வெர்டிக்கல் பேட் ஷார்ட் போடாதீங்க. போட்டிங்கன்னா குட் லென்த் பாலையும் ஷார்ட் பிச் பாலையும் போட்டிங்கன்னா பால் வந்து ஹைட்டில் போகுமே தவிர டிஸ்டன்ஸ் ரொம்ப ட்ராவல் ஆகாது. ஸோ அதுக்காக உங்களுக்கு போடப்படுற ஓவர் பிச் பால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓவர் பிச் பால்ஸில் அழகாக லாப்டாப் ஷார்ட் ஆடுங்க. பேட்டோட ஃபேஸு மெயினாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட இப்படியோ இப்படியோ வளைஞ்சிடக்கூடாது, வளைஞ்சிட்டா அது ஆஃப்லேயோ இல்லைனா லெக்லேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் அடிக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா பேட்டை அதோட ஃபேஸு ஸ்ட்ரெயிட்டாக போகணும், வளையக்கூடாது. ஸோ அதுதான் மெயின். ஓகே கைஸ், எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டான்ஸில் நிற்கும் போது உங்களோட கிரிப் வந்து வி கிரிப் பிடிச்சிக்கோங்க. வி கிரிப் எதுக்காக பிடிக்கிறோன்னா, அப்போ தான் பேட்டோட ஃபேஸு ஸ்ட்ரெயிட்டாக வரும். நீங்கள் ஓ கிரிப் பிடிச்சிங்கன்னா பேட்டு வளைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வி கிரிப்பு. ஸோ வி கிரிப் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குன்னு சொன்னேன், சிம்மா நீங்கள் அதை பாருங்க. ஸோ வி கிரிப் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியும். ஸோ வி கிரிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களோட எல்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், எல்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் பேட் வெர்டிக்கலாக ஸ்ட்ரெயிட்டாக போய் பாலை ஹிட் பண்ணும். ஸோ அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸஸ் போகும். ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போடப்படுற பால் என்ன சொல்லிட்டுங்கன்னா ஓபி பாலாக இருக்கணும், ஓவர் பிச் பால்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கு ஸ்டான்ஸ் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி விட்டு அடுத்து ரெண்டு அடியில் பிச் ஆகிற பால்ஸ் வந்து ஓபி பால்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பால்ஸை வந்து அழகாக லாஃப்டெலாம் ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸஸ் அடிக்கலாம். ஸோ அதுக்கு
அந்த மாதிரி ஓபி பால்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த ஓபி பால் போடும்போது அழகாக பேட்டை ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க. கொஞ்சம் கூட பேட்டை அப்படி வளைச்சிடாதீங்க, லெக்லேயோ ஆஃப்லேயோ கொஞ்சம் கூட வளைச்சிடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக பேட்டை ஆம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. விடும்போது அழகாக பேட்டில் போட்டு ஸ்ட்ரெயிட்டில் சிக்ஸஸாக போய்விடும். காய்ஸ் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லிங்கன்னா, இந்த வெயிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேக் ஃபுட்லேருந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு வெயிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேட்டை டவுன் ஸ்விங் பண்ணுங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க 30 யார்ட் சர்க்கிள்குள்ளேயே நான் கேட்ச் ஆகிறேன், இந்த ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணும்போது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும், எதுக்காகனா உங்களுக்கு போட போகிற அந்த ஓபி பால்ஸ்க்காக. ஸோ ஓபி பால்ஸ்க்காக வெயிட் பண்ணி லாஃப்டர் ஷாட் ஆடுங்க, ஸ்ட்ரெயிட்ல அழகாக சிக்ஸஸ் போய்விடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை நான் உங்கள் ராஜ்கமல், இது நம்ம சேனல் ஆர்கே கிரிக்கெட் தமிழ். பாய். I'm about to go off like a weapon, fuel to the top, got a filled up engine. In my thoughts obsession, I will not stop, no I'm never second guessing. I got a God complex.